எம்எஸ்எம்இ தொழில் முனைவக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதி, அதாவது தொழில் முனைவோர் சங்க பிரதிநிதிகள் நேற்றைய தினம் மதுரையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக மதுரையில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். இதை நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதுக்கு பிறகு நேற்றைய தினம் எங்களை அழைத்து பேசி, அந்த பிரதிநிதிகளை அழைத்து பேசி என்ன கோரிக்கை என்று எங்களை கேட்க செய்து, இன்றைய தினம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுடைய அவர்களும் நானும் நம்முடைய அரசு தொழில்துறையினுடைய அரசு செயலாளர், எங்களுடைய எம்எஸ்எம்இ அரசு செயலாளர் மற்றும் எங்களுடைய அதிகாரி மின்துறை அதிகாரிகள்லாம் அழைத்து இங்கே கூட்டம் போட்டோம். இன்றைக்கி அந்த கூட்டத்தில் 12 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த 12 கூட்டமைப்பைச் சேர்ந்த தொழில் முனைவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். சில முக்கியமான 5 கோரிக்கைகள், அதாவது மின்சார கட்டணத்தை குறைக்கணும், இந்த பீக் அவரில் இருக்கிற அந்த ஏற்கனவே 10% குறைச்சிருக்காரு, இன்னொரு 5% அதிகம் குறைக்கணும், இந்த சீசன் பிஸ்னஸ் இருக்குல்ல, இந்த மாம்பழ கூழ் தயாரிக்கிறது சேர்க்கோ, அது மாதிரி சீசன் டைமில் வந்து எங்களுக்கு வந்து மற்ற நாட்களையும் நாங்கள் பணம் கட்ட வேண்டியது வருது, அந்த டைமில் மட்டும் எங்களுக்கு அந்த சலுகை பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சில கோரிக்கை வச்சாங்க. அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சங்க பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கை எட்டுனா அவற்றை தலையிட்டு சொல்லி முடிந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன அரசு செய்ய முடியுமோ அதை செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களும் வந்து நம்பிக்கையோடு சென்று இருக்கிறார்கள். மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிச்சயமாக தலைவருடைய ஒப்புதலோடு அவர் தலைவர் நிச்சயமாக தாய் உள்ளத்தோடு அதை பரிசீலனை செய்வார். நிச்சயமாக அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கெட்டுப்போகாத அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய அரசு தகுந்த ஏற்பாடுகள் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த போராட்டத்தின் போது அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, அரசு வந்து ரொம்ப 5 கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதில் 430% உயர்த்திய நிலை கட்டணத்தை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பரபரப்பு நேர கட்ட பீக் அவர்ஸில் வந்து ஏற்கனவே வந்து 25% 10% குறைச்சிட்டோம், இன்னொரு 5% அதிகம் குறைச்சிடணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி 3B 3A1 நடைமுறை மாற்றி தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் சோலார் மேல்கூரை போடுறாங்கல்ல, அதுக்கு நெட்ஒர்க் கட்டணத்தை ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. மல்டி இயர் டேரிஃப் உடனடியாக ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருமே பேசினாங்க. தலைவர்கிட்ட சொல்லி முடிஞ்சளவு தலைவருடைய கவனத்தை கொண்டு சென்று நம்ம அரசு என்ன உதவி செய்யுமோ அதை செய்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு நம்பிக்கை போயிருக்கோம். 2-3 நாளில் நாங்கள் தலையிட்டு சொல்கிறோம், ஒரு விரைவில் இந்த அறிவிப்புகளை எதிர்பார்க்கணும்னு சொல்லி அமைச்சிருக்கோம். இந்த பீக்கர் சிஸ்டம்னால வந்து 40% அளவிற்கு மின் கட்டணம் முன்னாடி உள்ளதை விட உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, மொத்தமே வந்து 230 கோடி. இப்போ இந்த 5% நாங்கள் இறக்கிட்டோம்னா 230 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் வரும். அரசு மின்துறைக்கு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணலாம். இது மாதிரி சிக்கல் இருக்குது. அது 1-2 மாநிலத்தில் தான் அது மாதிரி. மற்ற மாநிலம்லாம் நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமான மின் கட்டணம் வைக்கிறது, அது லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது. ரைட்டா, அது மின்சார கட்டணம் ஏற்றதுக்கு யாருன்னு காரணம்னு உங்களுக்கு தெரியும். இந்த உதய திட்டத்தில் கலைஞர் இருக்கிறவர்களையும் ஜெயலலிதா இருக்கிறவர்களையும் அதில் கையெழுத்து போடல. அந்த உதய திட்டத்தில் கடந்த ஆட்சியில் மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி போய் அதில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மின்சார கட்டணம் பெரிய அளவு உயர்ந்தது. காரணமே அதிமுக ஆட்சியில் தான். இது காரணம் ஒன்றிய அரசும் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த அயோக்கியத்தனங்கள் தான் இது ஏறினது காரணமே. அதுக்கு இப்போ நாங்கள் பதில் சொல்லிட்டு வரோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.